தற்போது வந்த முக்கிய செய்தி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். யுக்ரைன் ரஷ்யா போரின் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. ஏற்கனவே இந்த போர் தொடங்கிய அந்த 24ஆம் தேதி அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது கூடுதலாக உயர்ந்தது. குறிப்பாக இந்த $1 அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது 100 ஒரு பீப்பா என்பது $100 கடந்து விற்பனை செய்யப்பட்டது. தற்போது $112 உயர்ந்திருக்கின்றது. தொடர்ந்து 7 நாட்களாக போர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. கச்சா எண்ணெய் விலை உயர்வின் காரணமாக மிகப்பெரிய ஒரு பேரபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் பெட்ரோல், டீசல் மற்றும் அதனுடைய உபரி பொருட்களாக இருக்கக்கூடிய பல விஷயங்களும் விலை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெட்ரோல், டீசல் விலை கூடினால் நிச்சயமாக காய்கறி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது வெறும் 2 நாடுகளுக்கான அந்த போர் என்ற அடிப்படையில இல்லாமல் அதனுடைய தாக்கம் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளிலிருந்தே அதிக அளவிலே இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி என்பதும் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு தீவிரமாக போர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இதை பயன்படுத்தி சர்வதேச சந்தையில் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில நாம் பார்க்கும்போது கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது ஒரு பீப்பாய் $100 தாண்டி இருந்த நிலையிலே தொடர்ந்து அந்த எண்ணெயினுடைய விலை என்பது தற்போது கச்சா எண்ணெய் $112 தாண்டி இருக்கிறது. இதன் காரணமாக பெட்ரோல், டீசல் போன்றவற்றினுடைய விலை தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது நேரடியாக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளையும் பாதிக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரை பாதிக்கப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த போர் விரைவாக முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் மீண்டும் சுமூகமான சூழல் அந்நாடுகளிலும் ஏற்படும், அதே போல மற்ற நாடுகளிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய அந்த அண்மை தகவல் என்பது கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது கூடுதலாக உயர்ந்திருக்கிறது. இதுவரை சமீப நாட்களாக இல்லாத நிலையிலே தற்போது $112 எட்டியிருக்கக்கூடிய நிலையிலே விரைவாக, அதாவது இன்னும் 2-3 தினங்களிலே தமிழகத்திலும் அதே போல இந்தியா முழுமையிலுமே அந்த பெட்ரோல் விலை என்பது கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்.